மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் அதிமுகவின் நிலவரம் குறித்து பேசுகையில், ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த தீர்ப்பு எடப்பாடிக்குத்தான் சாதகம். இரட்டையிலே சின்னத்தில் நிற்கும் வேட்பாளருக்கு எதிராக ஒருவரை நிறுத்துவது கட்சி விரோத நடவடிக்கையாகிவிடும். அப்படியொரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என OPS நினைத்திருக்கின்றாராம். அது நடந்துவிட்டால் ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து தேர்தல் ஆணையத்திற்கு சென்றால் இந்த போட்டி வேட்பாளர் நிறுத்தியது தனக்கு எதிரான ஒரு ஆதாரமாக EPS தரத்தால் முன்வைக்கப்படும் என்ற உண்மையை உணர்ந்திருப்பதால் தான் அவர் அவ்வாறு செய்திருக்கின்றார். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்ததுமே OPS தரப்பின் கருத்தும் கேட்க வேண்டும் என கூறப்பட்டதால் அது OPS அணிக்கு சாதகமான தீர்ப்பாகவே பார்க்கப்பட்டது. EPS அணியின் CV சண்முகமும் எந்த தீர்ப்பை விமர்சித்திருக்கின்றார், இரண்டு நாட்களில் இந்த கட்சிகள் எப்படி மாறியது என்கின்ற கேள்வி கேட்கப்பட்ட போது OPS கருத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என எடப்பாடி பழனிசாமி இப்போது சவால் விட்டுக் கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு எந்த நேரமும் வாய்ப்பும் நேரமும் இப்போது இல்லை. அந்த புள்ளியை விட்டுவிட்டு பதுங்கி பின்வாங்கி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது OPS அணியினர் இரட்டை இலை சின்னத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போவதாக சொல்கிறார்கள். ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமல்ல. அது தேவையில்லாத ராசாபாசங்களுக்கு வழிவகுக்கும். அதே சமயம் MGR கண்ட சின்னம், ஜெயலலிதா கட்டி காத்த சின்னம், இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் என்றவாறாக அறிக்கையை விட்டுவிட்டு ஒதுங்கிக் கொள்வதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. நேயர்களே, பன்னீர் அவர்கள் இவ்வாறு இரட்டை இலைக்கு சார்பாக பிரச்சாரம் செய்யாமல் அறிக்கையை வெளியிட்டுவிட்டு ஒதுங்குவது அவருக்கு சிறப்பா? இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.